அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேச் எஸ் சுவாமிநாத ஐயரின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை இன்று நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இன்றைய ராகுகாலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் இன்று நாம் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு உரிய குரு பலாபலன்களை ஒரு சிறப்பு பார்வையாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அனுஷ நட்சத்திரத்தினுடைய திசாநாதன் சனீஸ்வர பகவான் அதனுடைய கணமானது உங்களுக்கு மிருகம் பெண்மான் பட்சி வானம்பாடி அனுஷத்தினுடைய மரம் மகிழம் மரம் ராசிக்கள் பவளம் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு இது ஆட்சி வீடு விருட்சிக ராசிக்கு குரு பகவான் நான்காவது வீட்டில் இருந்து கொண்டு எட்டாம் வீடான மிதனத்தையும் பத்தாம் இடமான சிம்மத்தையும் பனிரெண்டாம் வீடான துலாத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் ஆக இது ஒரு சோதனையான காலகட்டம் ஏற்கனவே இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் நீச்ச வீடு இங்கு செவ்வாய் மட்டுமே பலம் பெறுகின்றார் மற்ற கிரகாதிபதிகள் இங்கே வரக்கூடியதான குரு பகவான் பகைஸ்தானமாக இருக்கின்றார் இப்படி சூரிய பகவானும் பகை சனி பகவானும் பகை ஆக ராகுகேது மட்டும் இதில் உச்சம் பெற்ற வீடாக வருகின்றது இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் குரு பகவான் ரெண்டு அஞ்சுக்குடையவன் கனகுடும்பஸ்தானாதிபதியும் புண்ணியஸ்தானாதிபதியும் குரு பகவான் மூன்றில் நான்காம் வீட்டிற்கு வந்திருக்கின்றார் ஆகவே இந்த குருபயிற்சியானது அனுஷ நட்சத்திரத்தைப் பொறுத்தவரை கொஞ்சம் சுபரா சுமாரான பலன்களையே தந்தருளும் இந்த குரு பகவான் உங்களுக்கு பல சோதனைகளை தருவார் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எங்கும் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கூடுமான வரை மௌனமாக இருப்பதே ஒரு பெரிய தவமாக உங்களுக்கு அமையும் இப்பேற்பட்ட குரு பகவான் விருச்சிக ராசி விருச்சிக ராசியானது மண்டலத்தில் இருநூற்றி பத்து டிகிரி முதல் இருநூற்றி நாற்பது டிகிரி வரை உண்டான இடத்தில் அமர்கிறார் இது ஒரு ஸ்திர ராசியாகும் இந்த ஸ்திர ராசிக்கு சந்திரன் பாதகாதிபதி அதே நேரத்தில் விச்சிக ராசி ஜல ராசியாகும் இந்த ஜல ராசியை கொண்டு ஆத்மாவை நாம் குறித்து கொள்ளலாம் இப்படியாகப்பட்ட ஒரு விச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பலாபலனானது மிகவும் சோதனையான ஒரு காலகட்டம் நாம் வேலைக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கு தொழில்ஸ்தானத்தில் நமக்கு நிம்மதி இருக்காது வீட்டிலும் நிம்மதி இருக்காது எந்த இடத்தில் எப்படி பேசிக்கொண்டு இருந்தாலும் நமக்கு ஒரு சோதனை அன்று உருவாகி தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடியதான காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஒரு தொழில்ஸ்தானத்தை குரு பகவான் பத்தாம் இடம் பார்க்கின்றார் அந்த ஒரு பார்வை ஒரு நல்ல பார்வையாக தோன்றுகிறது பனிரெண்டில் விரயஸ்தானம் ஆக இந்த விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிக்கனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் யாருக்கும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது கணவன் இடையே சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகும் குழந்தைகள் வழியில் பிரச்சனைகள் உருவாகும் அதிகாரிகள் வழியில் பிரச்சனைகள் உருவாகும் இப்படி பல வகையிலும் உங்களுக்கு கஷ்டங்களை இந்த குரு பகவான் தருவார் நமக்கு விடிவு காலமே கிடையாதா என்று நீங்கள் கேட்பது தெரிகின்றது இருக்கின்றது நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு கண்டிப்பான முறையில் வணங்க வேண்டும் குருபகவானுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் அதே நேரத்தில் உங்களுடைய குருபகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாத்த வேண்டும் கொண்டக்கடலை முப்பத்தி ஆறு கடலைகள் நீங்கள் வாங்கி மாலையாக தொடுத்து உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படியான காலகட்டங்களில் நீங்கள் குரு பகவானுடைய காயத்ரி ஓம் ரிஷபத் பஜாய வித்மகே ஹிரணி தீமகே தன்னோ குரு பிரஜோதயாதே மீண்டும் ஒரு முறை ரிஷபத்வஜாய வித்மகே கிரணிகத்தாய தீமகே தன்னோ குரு பிரஜோதயாதே இந்த குரு காயத்ரியை கண்டிப்பான முறையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்த வேலை காலை ஆறு நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு ஜபங்களை ஜபித்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சோதனைகள் குறையும் உங்களுடைய மதிப்பெண்கள் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை ஐம்பது மதிப்பெண்களே தரப்படுகின்றது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆகவே அனுஷ நட்சத்திரக்காரர்கள் விச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் மிகுந்த கவனத்தோடும் இருந்து கொண்டு ராசியான ராசிக்கல்லான பவளத்தினை கையிலே அணிந்து கொண்டு குரு பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அரச இலை மற்றும் மஞ்சள் வஸ்திரத்தை உங்களுடைய பேக்கெட்டிலோ அல்லது நீங்கள் செல்கின்ற ஹை பேக்கிலோ வைத்துக்கொண்டீர் என்று சொன்னால் இந்த கெடுபலன்கள் உங்களுக்கு குறையும் என்று கூறிக்கொண்டு நாளைய தினம் கேட்டை நட்சத்திரத்தின் பலாபலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருகில் இருக்கக்கூடியதான பெல் பட்டனை அழுத்துங்கள் அதில் ஆல் என்று கொடுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய வீடியோ அனைத்தையும் உங்களால் பார்க்க முடியும் இனிவேல் ஒவ்வொரு நாளும் புதுப்புது வீடியோக்களை உங்களுக்கு நாங்கள் போட இருக்கின்றோம் வாஸ்து சாஸ்திரங்கள் மற்றும் மந்திர உபதேசங்கள் லக்னாதிபதிகளுடைய பலாபலன்கள் இப்படி நிறைய விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது எஸ்கேச் எஸ் சுவாமிநாத ஐயர்